ஹாய் எவ்ரிவன், இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை எண்ட் ஹோம் தியேட்டர் செட்டப் தான், இன்க்ளூடிங் டால்பி அட்மாஸ் 9.2.4 ஸ்பீக்கர் செட்டப்போட பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் செட்டப் எப்படி செட் பண்ணணுங்கிறத ஐடியா இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோம் தியேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அக்வாஸ்டிக் வாலால் கவர் பண்ணியிருக்கோம். நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக் பேனல் கவர் பண்ணனால உங்களுக்கு சுத்தமாக சவுண்டு வெளியே எதுவுமே கேட்காது, வெளியே உங்களுக்கு டிஸ்டர்பே ஆகாது. ப்ளஸ் இந்த ஹோம் தியேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சீட்டர் செட்டப், எல்லாமே இன்க்ளூடிங் ரெக்ளைனர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப் ஆஃப் எல்இடி கொடுத்துருக்கோம், பார்த்தீங்கன்னா அது தியேட்டர்கள் ஃபீலுக்காக கொடுத்துருப்போம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதுவும் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் ஃபீல் கொடுக்கறதுக்காக பண்ணியிருப்போம். அதுவும் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உட்டன் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா உட்டன் ஃப்ளோர் தான் உங்களுக்கு சவுண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டூ சீட்டர் இருக்கும், செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபா இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு முன்னாடி மறைக்கக்கூடாது அப்படிங்கிறனால அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக சவுண்ட் வந்து உங்களுக்கு தியேட்டர்கள் ஃபீல் இருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவங்க ஒரு ஹைட் இருக்கும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு ஹைட் இருக்கும். ஏன்னா சரௌண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தியேட்டர்கள் ஃபீல் நல்லா கிடைக்கும் செய்யும். என்ன ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எப்சன் TW9400, இது 4K UHD ப்ரொஜெக்டர். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் ஆன் ஆஃப் அல்டிமேட்டாக இருக்கும். ஏவி ரிசர்வ் தான் ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஏவி ரிசர்வ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், SR8015 மரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது பார்த்தீங்கன்னா 8K சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் 3D ஆடியோ சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மாஸ் GTS-X எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். Nvidia Shield Android TV Pro 4K யூஸ் பண்ணியிருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், யூடியூப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சோனி X1100ES ப்ளூரே பிளேயர் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் HDR சப்போர்ட். ப்ரொஜெக்டோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் ஒயிட் ஸ்க்ரீன். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:9, நல்லா ஒயிட் கலர்னால உங்களுக்கு பிரைட் கலர்ஸ் பிரைட்னஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக்சர் குவாலிட்டி உங்களுக்கு எடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா பவர் சீக்வன்சர். இந்த பவர் சீக்வன்சர் எது யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஃப்ளக்சுவேஷன், வோல்டேஜ் ட்ராப் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு சிஸ்டம்க்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. இந்த மேல் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டிபி லிங்கோட ஒய்ஃபை ரவுட்டர். ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சென்டர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பேக் சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரியர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ரெண்டுமே போல்க் ஆடியோ யூஸ் பண்ணியிருக்கோம். மாடல் பார்த்தீங்கன்னா T15. இந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே T15 பார்த்தீங்கன்னா, எல்லாமே டால்பி அட்மோஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பேக் சைட் இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம், அரௌண்ட் 150 வாட்ஸ் ஒரு ஸ்பீக்கர். இதுவும் ஸ்க்ரீனுக்கு பேக் சைட் இருக்க சென்டர் ஸ்பீக்கர். இது பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் T30, இஸ் அரௌண்ட் 100 வாட்ஸ் ஸ்பீக்கர். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிற சப்வூஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா போல்கோட சிக்னேச்சர் சீரீஸோட HTC 12 மாடல், அரௌண்ட் ஒரு ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ். யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் 3KV UPS. இப்போ இந்த ஹோம் தியேட்டர் செட்டப் எப்படி இருக்குன்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.